உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நாம சாப்பிட்டு வந்து பார்க்கலாம் வாங்க. அதுவும் சரிதே, போ போ. என்னையோ கீழே விழுந்துருச்சு போல. வாங்க போலாம், சாப்பிட போலாம். ஒரே காரணத்துக்காக தான் நாங்க வராம இருந்தோம். எனக்கு தெரியும் சுதா, நீங்க எல்லாரும் எவ்வளவு தவிச்சு போயிருப்பீங்க. அதான் இப்ப பாத்துட்டியே, எனக்கு பூர்ணமா குணமாயிடுச்சு. என்ன சுதா விசாரிச்சாச்சா, இப்போ வந்து என்ன பாப்பியா? மேடம் சரி, எல்லாமே ரெடியா இருக்குல்ல, எல்லாரையும் கூப்பிடலாமா சாப்பிட? ரெடி மேடம். சரி, எல்லாத்தையும் எடுத்து வை. சரிங்க மேடம். ஏய் சுந்தரி, நீ விடு, சுதா எடுத்து வைப்பா. எல்லாரும் முன்னாடியும் கேட்க முடியாது, அதனாலதான் இப்ப பேசலான்னு நினைக்கிறேன். எப்படி போச்சு கல்யாணம்? உன் புருஷன் கல்யாணத்துக்கு வரவே இல்லையா? இல்ல மேடம், வந்தாக கல்யாணம் முடிஞ்ச உடனே கிளம்பிட்டாக. என்னது, கல்யாணம் முடிஞ்சதும் கிளம்பிட்டானா? கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள உனக்கு அடிபட்டுச்சு தானே? ஆமா மேடம். கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் தான் நீ மயக்கம் போட்டு விழுந்ததா கார்த்திக் சொன்னான்? அப்போ உன்னை அந்த நிலைமையில விட்டுட்டு உன் புருஷன் போயிட்டானா? இல்ல மேடம், வேலைன்னு சொல்லி. என்ன பேசுற சுந்தரி, வேலையா? பொண்டாட்டி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா, அப்ப ஒருத்தன் எனக்கு வேலை தான் முக்கியம் சொல்லிட்டு போவானா? ஏன் புருஷனே, நான் இந்த நிலைமையில இருக்கும் போது கூட உன்னை விட்டுட்டு வரல. உன் புருஷன் போயிட்டான்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் உன் குடும்பத்து ஆளுங்க என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாங்களா? இல்ல மேடம், அது வந்து. ஏன் முருகனங்கள் கூட இத பத்தி கேக்கல? இத்தனை பேரையும் இத்தனை நாளா சந்தேகமே வராத மாதிரி ஏமாத்திக்கிட்டே இருக்கான்? நீ அவன் சொந்தக்காரங்க கிட்ட அசிங்கப்படக்கூடாது, அவமானப்படக்கூடாதுன்னு காப்பாத்திட்டு இருக்க. உயிர் போற நிலைமையில இருந்தும் கூட அவன் உன்னை விட்டுட்டு போயிருக்கான். இப்பவும் அவனை பத்தி யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொல்ற, பைத்தியமா சுந்தரி உனக்கு? தாலி கட்டிட்டா? அவன் என்ன பண்ணாலும் பொறுத்துட்டு போகணுங்கிற பத்தாம் பசலித்தனமான பொண்ணா நீ? இல்ல மேடம், நான் அதுக்காக சொல்லல. அவன் பண்ண தப்புக்கெல்லாம் கண்டிப்பா அவனுக்கு தண்டனை கிடைக்கணும், அதையும் நானே வாங்கி கொடுப்பேன். ஆனா இப்ப வேண்டான்னு தான் சொல்றேன். இப்ப வேண்டானா, வேற எப்போ? காலத்தே பயிர் செய்யணும் சொல்லுவாங்க. காலம் தவறி கிடைக்கிற நியாயம் கூட நியாயம் இருக்காது சுந்தரி. எப்போ என்ன வேணாலும் நடக்கலாம். நாளைக்கு அவன் அந்த பொண்ணோட ஒரு குழந்தைய பெத்து வச்சிட்டு இருந்தானா? மோ வீட்டு ஆளுங்களே குழந்தை குட்டியோட இருக்கான், அவன் அந்த குடும்பத்துல இருந்து பிரிக்க வேண்டாம்னு சொல்லி உன்னை தனியால நிறுத்திடுவாங்க. உனக்கான நியாயம் கிடைக்காமலே போயிடும். அதனாலதான் சொல்றேன், எதையும் சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லணும். நான் கலெக்டர் ஆகுற வரைக்கும் எதுவும் வேண்டாம். பொறவை எல்லாத்தையும்
நானே எல்லார்கிட்டயும் சொல்லிடுறேன். அத செய் சுந்தரி, சீக்கிரம் எல்லார்கிட்டயும் எல்லாத்தையும் சொல்லு. ஆமா, உன் புருஷன் இருக்கும் போதே என் புருஷன் உன்னை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் ஓடிருக்காரு. அத பார்த்தும் கூடவா உன் புருஷனுக்கு பொசசிவ்னஸ் வரல? அன்பு இருந்தா தானே உடமையும் உரிமையும் தோணும். அவர் தூக்குனாலும் அடுத்தவங்க தூக்குனாலும் அந்த ஆளுக்கு எந்த சரணமும் வராது. அத பார்த்தும் கூட அவனுக்கு எந்த சலனமும் உண்டாகலனா நீ சீக்கிரமே நல்ல முடிவு எடுத்தாகணும் சுந்தரி. ஏன்னா இந்த விஷயத்த கேட்டு எனக்கே லேசா பொசிசிவா இருந்துச்சு. கார்த்திக் என்ன கூட தூக்கிட்டு அப்படி ஓடினது இல்ல. எனக்கு இப்படி இருக்கும் போது அவனுக்கு இல்லன்னா என்ன புருஷாம? நீ சீக்கிரமா தூக்கி எறி அவன. நான் கலெக்டர் ஆகணும், நீங்க அம்மாவாகணும். இது ரெண்டும் நடந்த உடனே நான் அவனை உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவேன். இந்த கோவத்தை அப்படியே சேர்த்து வைங்க மேடம். ரெண்டு பேரும் சேர்ந்து அவனை ஒரு வழி பண்ணுவோம். கண்டிப்பா சுந்தரி, எனக்கு அவன் மேல அவ்வளவு கோவம் இருக்கு. அவ்வளவு கோவத்தையும் அப்படி வச்சிருங்க மேடம், நிறைய காட்ட வேண்டி வரும். சரிங்க மேடம், இப்ப சாப்பிட போலாமா? போலாம் வா. ஐயோ கை போச்சே, அச்சே அப்பா, சே சே. எல்லாம் சரியா தானே இருக்கு, அப்புறம் என்ன என்ன ப்ராப்ளம் தெரியலையே. அப்புறம் எதுக்கு நம்ம அனுப்பிச்சாங்க? டேய் கார்த்தி, நீ டபுள்ஸ் அடிக்க நான் தான் கிடைச்சனடா. பிளம்பர் வேலை பாக்குறதுக்கு இது வேற டச்சின்னு. டேங்க போய் பாப்போம். அம்மா, அடிமை பெண் எம்ஜிஆர் மாதிரி ஆக்கிட்டானுங்களே அம்மா. டேய் ஐயோ, டேங்க கொண்டு போய் செவ்வாய் கிரகத்துல வைக்க வேண்டியதானே? டேங்க கட்டிருக்கானுங்க பாரு அம்மா. உன் நிலைமை இப்படி ஆயிடுச்சாடா ராமசூப்பு. எவ்வளவு படிச்சு என்ன பிரயோஜனம்? கடைசியில டேங்க கழுவுற வேலையை விட்டானுங்களேடா. இதுக்கெல்லாம் காரணம் அந்த கார்த்திக் பையதான். அந்த பணம் என் கைக்கு வரட்டும், அப்புறம் கவனிக்கிறேன்டா உன்ன. அம்மா, கை வேற உடஞ்சிருக்கும் போல் இருக்குதே.